ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு புக் மை ஷோ ஸ்ட்ரீமில் ஒரு வார் ஆக்ஷன் படமாக வெளியான வுல்ஸ் ஆஃப் வார் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த படம் புக் மை ஷோ ஸ்ட்ரீமில் தமிழ் டப்பிங்லாம் அவைலபிளாக இருக்குது. கைல் சால்டர்சன் டைரக்ஷனில், ரூபர்ட் கிரேவிஸ், எட் வெஸ்டெக், சாம் கிட்டின்ஸ் மற்றும் பலருடைய நடிப்பில் இந்த படம் வெளியாயிருக்கு. படத்துடைய ரன் டைம் 1 hour 27 minutes இருக்கு. உண்மை சம்பவங்களை பேஸ் பண்ணி இந்த படத்துடைய கதையை எடுத்திருக்காங்க. இப்போ நம்ம இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். 2nd World War இறுதி காலங்களை இந்த படத்துடைய கதைக்களமாக எடுத்திருக்காங்க. ஒரு நேர்த்தியான பிரிட்டிஷ் ஆஃபீஸர் தன் சோல்ஜர்ஸோட நாசியோட கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு இடத்துக்கு போய் அங்க பிணைய கைதியா இருக்கிற ஒரு அமெரிக்கன் ப்ரொஃபஸரை மீட்கிறதுக்காக கிளம்பிறங்கிறாங்க. இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் என்ன அப்படின்றதான் இந்த படத்துடைய கதையே. இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் சேர்த்தே பார்த்துடலாம். தமிழ் டப்பிங் நீட்டா லிப்சிங் கூட ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காங்க. சினிமாடோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே இருக்கு. ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது பாக்கிறதுக்கு. படத்தில் நடிச்ச அத்தனை பேருமே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. படத்துடைய ப்ரொடக்ஷன் வேல்யூ ப்ராப்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே அத்தன்டிக்கா பண்ணிருக்காங்க. அதனால 2nd World War இருந்த அந்த வெஹிக்கிள்ஸ், வெப்பன், யூனிஃபார்ம்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த டைம் பீரியட் ஏத்த மாதிரி ரொம்ப நல்லாவே போர்ட்ரே பண்ணிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தில் நிறைய சீக்வன்ஸ்ல சிஜிஐ பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா சிஜிஐ தான் பண்ணிருக்காங்க அப்படிங்கறது அப்புறமா தெரியும். படம் முழுக்க நிறைய லாஜிக்கல் லூப்ஹோல்ஸ் இருக்கதான் செய்யுது. படத்துல டிராகிங்கான லென்த்தியான கான்வர்சேஷன் நிறையவே இருக்கும். அது எல்லாமே இந்த படத்துக்கு பெருசா வேல்யூ ஆட் பண்ணல. ஜஸ்ட் ரன் டைம் மட்டும் தான் ஆட் பண்ணிருக்கோம். படத்துடைய டியூரேஷன் பாத்தீங்கன்னா 1 hour 27 minutes தான் இருக்கும். இந்த டியூரேஷனே பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிராகிங்கா இருக்குன்னா பாத்துக்கோங்க. ஸ்டோரி வந்து நீங்க பார்த்து பழக்கப்பட்ட ஒரு கதைக்களம் தான். புதுசா எந்த ஒரு விஷயமே இந்த படத்துல இல்ல. கேரக்டர் ஆர்க்கன் டெவலப்மெண்ட் பெருசா பண்ணல அப்படின்றதுனால எந்த கேரக்டர்ஸுமே நம்மளுக்கு கனெக்ட் ஆகல. ஜஸ்ட் லைக் திட்ட ஏதோ ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம படம் பார்த்துட்டு இருப்போம். ஸோ ட்ரமாட்டிக் சீக்வன்ஸ் எல்லாமே வந்து லேக் ஆக தான் செய்யுது. படம் முழுக்க ஃபாலோ பண்ற மாதிரியான ஒரு லைக்கபிள் கேரக்டருமே மிஸ்ஸிங்கா இருக்கு. இந்த படத்துல இருக்கிற ஈவெண்ட்ஸ் எல்லாத்தையும் சம் அப் பண்ணி ஒரு நல்ல கிளைமேக்ஸ் கொடுக்க தவறிட்டாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். படத்துல பேசிங் ஆவரேஜா இருக்கும். சில ட்ரமாட்டிக் போர்ஷன் வந்து லேக் ஆக தான் செய்யுது. மொத்தத்துல இந்த படம் ஒரு பிலோ ஆவரேஜ் வார் ஆக்ஷன் படமாக வந்திருக்கு. படத்துல அடல்ட் கண்டென்ட் எதுவும் இல்லை. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். வில்ஸ் ஆஃப் வார் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 4/10.